இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பிறர் மீது அக்கறை. நாம் வாழ்கிற இந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகம், தன்னலம் நிறைந்த உலகம். நமக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, நமக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, மற்றவர்களை பற்றி கவலைப்படாத இந்த சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் பிறர் மீது அக்கறை கொண்டு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்படுகிறது. எனவே விவனிய பின்னணியிலே நாம் 20 நாளிலே நாம் சிந்தித்து காணிக்க இருக்கிறோம், பிறர் மீது அக்கறை. நம்ம வாரத்துக்குள் செல்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், என்னுடைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்டோம், இப்படி வந்து நம்ம வந்து பிறர் மேலே வந்து அக்கறை கொள்ளணும். முன்னதை வந்து இன்னைக்கு ஈஸ்வான அழகாக சொல்கிறாங்க, இந்த கருத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்னைக்கு பொதுவாக மிக குறைந்த ஒரு நிறைய மக்கள்கிட்ட குறைஞ்சி போன ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அல்லது பற்றுதல், அக்கறை, இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல்பட்டோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளுடைய சித்தத்துக்கு சீவாக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வோடு நம்ம வாழ முடியும். ரோமையர் 14:13 வசனத்தில் பவுல் சொல்லும்போது, மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு, அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறாங்க. நம்மளும் ஒரு பெரிய குற்றவாளிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. ஒரு சிறு குற்றங்களை மன்னிக்காத தன்மை இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மற்றவர்களுடைய குற்றத்தை காணாதிருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலத்துலேயே அது ரொம்ப வலுப்பெற்றுச்சு, இன்றைக்கி சொல்லப்போனால் இன்னும் அதிகமாகிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் விசேஷமாக குடும்பத்திலேருந்து அதை நம்ம காண்பிக்கலாம். ஒரு குற்றம் குறைகளை விடாமல் சொல்கிறத விட்டுட்டு அதை நம்ம கொஞ்சம் அன்பாக மாற்றி அவங்கள சீர்திருத்துறதுக்கான வழிகளாக நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே ரோமையர் 15:1 சொல்லும்போது, வலுவற்றவரை தாங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வலுவற்றவர்கள் அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேத்தால் நிறைய காரியங்கள் செய்ய முடியாத நிலை, அவங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை உடல் வலிமையாக இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட அம்மிக்கலை தூக்கிட்டு வந்து இங்கே வெயின்னு சொன்ன முடியாது. ஒரு ஏழையான ஒரு நபர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுத்து செலவழிக்கக்கூடிய ஒரு வேலையை சொன்னாலும் செய்ய முடியாது. அப்படி எந்த வழியில் அவங்க வலுவற்றவர்களாக இருக்காங்களோ அவங்கள நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் தாங்க வேண்டிய கடமை நம்ம மனிதர்களுக்கு இருக்குங்கிறது தான் இந்த ரோமையர் 15:1 பவுல் சொல்கிறாரு. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:11, ரோமையர் 15:3 சொல்லும்போது, பிறருடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செயல்படுறோம், என்ன காரியங்களை வைக்கிறோம், என்ன அக்கறை இருக்குது. நிறைய ஆட்கள் முதலாளிகள் அப்படிங்கிற வர்க்கங்களை பார்க்கும்போது மனிதர்களுடைய வளர்ச்சியின் மீது அன்பு காட்டாதவங்களாக தான் வெகு காலமாக இருந்திருக்காங்க. பண்டைய காலங்களிலிருந்து பார்க்கும்போது ஒருவேளை தன்னுடைய வேலையால் ஒருத்தன் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறான்னா அவனுடைய வளர்ச்சியின் மேலே அவங்களுக்கு பொறாமை, ஒரு கோபம், இதெல்லாம் ஏற்படுது. மற்றபடி அந்த நிலையை மாற்றி அவனும் நல்லா இருக்கணும், அவனும் ஒரு தொழிலதிபர் ஆகணும், அவனையும் ஒரு வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராட் வியூ வந்துருச்சுனாலே இவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியுங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதை தான் வசனம் சொல்லுது. பிறருடைய வளர்ச்சி என்ன வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்வியில் இருக்கட்டும், ஏதோ ஒன்று, எதை என்ன ஒருத்தர் சமையலே சொல்லி கொடுக்குறாங்க ஒரு பெண் அப்படின்னா, அந்த சமையல் அவங்க நல்லா சொல்லித்தர்றதுக்கு சில ரகசியங்களை மறைமுகமாக வச்சுக்காம இருக்கிறத சொல்லி கொடுக்க, அப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் மக்களுக்கு தேவை. கலாத்தியர் 6:2 சொல்லும்போது, ஒருவருடைய மற்றவருடைய சுமையை தாங்குங்கள். இது வந்து ஃபிசிக்கலாக ஒருத்தருடைய வெயிட்டை நம்ம தூக்குறதல்ல, அவங்களுடைய மனக்கஷ்டங்கள். வெறுமனே ஒருத்தர்கிட்ட போய் அவங்க குறைகளை எல்லாம் சொல்லி அழுதாங்கன்னா நம்ம கேட்டாலே போதும், அவங்களுடைய பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, என்னோடய சுமையெல்லாம் உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டேங்க, உங்கள்கிட்ட பேசுனதில் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த மாதிரி மக்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையே மிக கடினமான வாழ்க்கையாக மாறிட்டுருக்கு. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இதையெல்லாம் செய்வது அவசியங்கிறது தான் இங்கே நம்ம பைபிளிலிருந்து பார்க்குறோம். விசேஷமாக நம்ம இன்றைக்கி தலைப்பில் பார்க்குற மாதிரி பிலிப்பியர்
இரண்டு நான்கில் சொல்லும்போது பிறர் நலம் நாடுங்கள் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறார். பிறர் நலம் நாடுறது நோக்கம் என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன்னா அதுதான் செய்யணும். இயேசுவானவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தனக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவருடைய ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு பாடமாக இருக்குது. அதனால் பிறர் நலத்துக்காகவே பூமிக்கு வந்தார். அவருடைய நோக்கமே மனித வர்க்கத்தை மீட்கணுங்கிறது தான். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுல எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பிறர் நலத்துக்காக நான் இதெல்லாம் செஞ்சதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்வது அவசியமாக இருக்குது. இன்னொன்று, ஒன்று தசலோனிக்கர் 4:18 சொல்லும்போது, ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்களில் ஒருத்தர் வீக்காக இருக்கார், அவரால் முன்னேறி வர முடியல, பிரச்சனைக்குள்ள உள்ள மனிதனாக இருக்கார்னா, அவரை தேற்றி கொண்டு வருவதற்கு சில வழிகளை செய்யுங்கிறது தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கார், தூங்கிகிட்டே இருக்கார், இன்ஆக்டிவ் பர்சனாக இருக்கார், அவர் செயல்படாமல் இருக்கார், அவரை கூப்பிடாதீங்க நம்ம வேலைக்கு அது வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம அவரை கழித்து கட்டாமல் அவரை கொஞ்சம் எப்படியாவது சுறுசுறுப்பு உள்ளவனாக மாற்றி அவனையும் கடவுளுடைய வேலைக்கு அல்லது தங்களுடைய மற்ற வேலைகளுக்கு ஈடுபடுத்தி அந்த மனிதனையும் சோம்பேறியும் கூட ஒரு மனுஷனாக மாற்றி காட்டுறதை ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கூட ரொம்ப பிறருடைய நலத்தை கேட்பதாக இருக்குது. 1 Thessalonians 5:14 அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்ம இந்த எல்லா வசனங்களையும் பார்க்கும்போது பிறருடைய நலத்து நலனுக்காக அக்கறை நம்ம எடுத்துக்கிறது பல வழிகளில், வலுவற்றவங்களை அல்லது வளர்ச்சிக்காக செயல்படுறதில், ஒருத்தருடைய குற்றங்களை கண்டும் காணாமல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்கிறதில், சோம்பேறிக்கு அறிவை புகட்டி அவனை சுறுசுறுப்புள்ள மனிதனாக மாற்றுறதில், இப்படி பல காரியங்களை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 Peter 2:12 மற்றும் 15 இசைவாக மக்கள் மத்தியில் நம்ம நல்ல நடத்தையை காட்டுறோம். இந்த நல்ல நடத்தையே நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஆக்கிடும். ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை. நம்ம வந்து ஃபாதர் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறத விட அந்த கிறிஸ்தவ தன்மை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம மறைமுகமாக மக்களுக்கு பிரசங்கிக்கிறோம், வாழ்ந்து காட்டி இல்லைங்களா. அந்த ஒரு வேலையை நம்ம அவசியம் செய்யும்போது மற்றவர்கள் மேலே உள்ள அக்கறை நமக்கு அதிகமாகும் வாழ்க்கையில், இந்த வசனத்துக்கு சீவாக நம்மளும் வாழ முடியும்னு நினைக்கிறேன். மிக அழகாக அந்த தவக்காலத்தின் முதல் வாரத்தில் பிறர் நலம், பிறர் மீது உள்ள அக்கறை நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் என்பதை வந்து மிக தெளிவாக சொன்னீங்க. நிச்சயமாக இந்த ஒரு ஷேரிங் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியை காட்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் நான் பொருந்து செபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலத்திலே பிறர் மீது அக்கறை கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அன்பாண்டவரே, இந்த சமூகத்தில் தன்னலம், நான், எனது, என்னுடைய குடும்பம், நான் மட்டுமே இருக்க வேண்டும், நான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற ஒரு பின்னணியிலே வாழக்கூடிய இந்த சூழ்நிலை அன்பாண்டவரே, இன்று என்னுடைய வாழ்வே நச்சரியாக, என்னுடைய வாழ்வு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வாக அமைகிற பொழுது நிச்சயமா நீ நினை என்னுடைய குடும்பத்தை ஆசிரிப்பேன் என்று எனக்கு சொல்லித் தந்திருக்கிறேன். அன்பாண்டவரே, சுயநலத்தை களைந்து பிற நலத்தோடு பிறர் மீது அக்கறை காட்டுகிற அந்த நல்ல உள்ளத்தை எனக்கு தந்திருக்கும் என் அன்பு தாயே, எங்கள் அன்பு அம்மா மரியே, எனக்காக கேள்வி குடும்பத்திற்காக இன்றும் பரிந்து பேசுகிறோமா? தொடர்ந்து அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? பரிசுத்த மாதாவே, பரமனின் தாய்மறையே, வாழ்க வாழ்க அம்மா, நீ வாழ்க அன்னை, நீ வாழ்க அன்னைக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய அன்பு தாயினுடைய நினைவு நாளாகின்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தாயின் அரவணைப்பில் ஒப்புக் கொடுப்பா. அன்பின் வடிவமாய் நீ இருந்து அகலம் காத்தவரே, அனுதினம் எனக்கு நீ ஆறுதல் அளித்தாய். அம்மா தொடர்ந்து என்னை வழிநடத்துக்குமா? குறிப்பா அந்த தவ காலத்துல என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய பாதையில இறை பிரசன்னத்தை வழிநடத்துக்குமா? கைவிட்டாதீங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா. செபிக்கலாமா?
பரிசுத்தமாதாவே பரமானின் தாய்மாரியே வாழ்க வாழ்க மாரியே நீ வாழ்க பரிசுத்தமாதாவே பரமானின் தாய்மாரியே வாழ்க வாழ்க மாரியே மாரியே நீ வாழ்க அன்பின் வடிவம் நீ இருந்து அகிலம் காத்தவனே அன்பின் வடிவாய் நீ இருந்து அகிலம் காத்தவனே அழுதிடும் யாவோரும் நீ நோக்கி ஆறுதல் நீர் அளித்தான் அழுதிடும் யாவோரும் நீ நோக்கி ஆறுதல் நீர் அளித்தான் பரிசுத்த மாதாவே பரமானின் தாய்மாரியே வாழ்க வாழ்க மாரியே நீ வாழ்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்.